அந்த ரீதியிலே நீயும் உனது அண்ணன் தோழி அனைவரும் கொடுத்த வரவேற்பு கிட்ட மகிழ்ச்சி மகிழ்ச்சி கேட்டவாறும் மங்களகரமாக வாழ வேண்டும் வாழ்த்துக்கள் கூறலாம். இதோ அன் மலராக வாழ்வாய் மகளே, இதோ வாழ்த்து. அன்பு மலர்களே, அறிவு விருந்து வடிக்கக்கூடிய வகையிலே அற்புதமான ஒரு தர்க்கத்தை ஏற்படுத்துவதற்கு அடியில் உன்னிடம் தொடுக்கக்கூடிய முதல் வினா இதோ. Come on, let's go.
எப்படி அன்னைக்கு ராவணேஸ்வரனாகப்பட்டவன் சீதா பிராட்டியாகப்பட்டவள ஒரு யாசகனுடைய யாசகம் எடுக்கக்கூடிய வடிவத்தை வந்து ரிஷி வடிவத்துல வந்து தூக்கிட்டு போனானோ அந்த மாதிரி ஏதோ பேயோ பூதமோ வந்திருக்கோம்னு எனக்கு பயமா இருக்கு. தூக்கிட்டு போயிரும் என்னையும் துப்புறது போல ஒரு ரிஷி போலதே வந்தேன் அன்னைக்கு ராவணன் அவன் யோசிக்கல நான் பயங்கரமா யோசிப்பேன். எப்படி நீங்க வேற அந்த மாதிரி அவளை பெண்ண வேணா நீங்க தூக்கிட்டு போகலாம். ஆனா என்ன மாதிரி ஆள்கிட்ட ஒண்ணும் சொல்ல முடியாது. யாரு சீதை வந்து அவளை பெண்ணா ஆமா ஏமாந்தவதா யார் சொன்னது ஏமாந்தவ தெரியாம ஆசைப்பட்டு ஒரு சாதாரண பெண் போல நடந்துகிட்டவன் அவ. அது மட்டும் இல்லாம லட்சுமணன் என்ன செய்தான் மாரிசன் ஆகப்பட்டவன் மாய மானாக வந்தவன் மாரிசன் அம்பு அடிபட்டு கீழே விழுந்து லட்சுமணா பயம் ஒரு பெண்ணாக சாதாரண பெண்ணாகத்தான் சீதை நடந்து கொண்டா. தன்னுடைய கணவன ராமன் எப்பேற்பட்டவன் பலசாலி யாருமே வளைக்க முடியாத சிவதனு செய்ய முறிச்சவன் அப்பேற்பட்டவன யாராலும் எதுவும் செய்ய முடியுமா இவளுக்கு தோணலையே. என்ன செய்தா சாதாரண பெண் மாதிரி தன்னுடைய கணவனுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்துருச்சோ அப்படின்னு லட்சுமணன் ஆகப்பட்டவன போய் பாத்துட்டு சொல்றான். அவனே எவ்வளவோ சொல்றான் இவளை தனியா விட்டு நான் போக மாட்டேன்றான். சரி கோடைதான் கிழிச்சிட்டு போனானே மந்திரத்தை உச்சரித்து ஒரு கோடை கிழிச்சிட்டு போறான் தயவு செய்து இந்த கோட்டை தாண்டி மட்டும் வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு போறான். அவன் என்ன செஞ்சிருக்கணும் கேட்டுக்கணுமா இல்லையா சாதாரண பெண் போல பிச்சை இடக்கூடிய வடிவத்துல வந்த உடனே என்ன செய்யறா உணவு பரிமாறதுக்காக கோடை தாண்டிடுற. அப்ப அந்த இடத்துல அபலை பெண்ணாகத்தானே நடந்துகிட்டா. கடவுளே ஆனாலும் கருத்துக்கு மயங்கரமே உண்டு நல்லா புரிஞ்சுக்கணும். ராமன் சீதைக்கு ஒரு ராமன் வந்து தீ குளிக்க தேதி வச்சா ராமன் கடவுளே அவன் மகாவிஷ்ணு சொல்லக்கூடிய கடவுளை அவதாரம் ராமன் எல்லாரும் தெரியும். ஆனா அவன் என்ன பண்ண மூலகத்துக்கு வந்தவன சர்வசாதாரண மனுஷனா பிறந்துட்டான் இல்லையா. அப்ப மனுஷனுக்கு என்ன குணாதிசயம் இருக்கு என்ன எண்ணங்கள் இருக்கு என்ன பழக்க வழக்கம் இருக்கு என்ன நடவடிக்கை இருக்கு அப்படித்தானே வாழணும். அதனாலதான் அவனுக்கு சந்தேகம் வந்துச்சு. சந்தேகம் இன்னும் ஒரு சரக்கு அது சகல இடத்துல இருக்குடா அப்படின்னு இன்னைக்கு வாழ்ந்தான். அப்ப சீதையாகப்பட்டவள் அப்ப மகாலட்சுமி நம்சன் எனக்கு தெரியும். ஆனா உலகத்துல ஒரு பெண்ணாகப்பட்டவள் எப்படி இருக்கிறவா அப்படித்தே அப்படி பார்த்தா உலகத்துல ஒட்டுமொத்த எல்லா பெண்களுமே அவளை பெண்ணா தான் இருக்கு. நீயுமே ஒரு அவளை தானே உன் பிறப்பே உனக்கு தெரியாது. நான் கேட்டேன் கலப்படம்னு கேட்ட ஒரு கோபம் வந்துச்சே நீ யாருக்கு பிறந்த இலைமறை காய்மறையாக இருக்கிற வரைக்கும் அதுக்கு மதிப்பு மரியாதை இப்படி கைய இப்படி இருக்கு மூடிக்கிட்டு வச்சுக்க என்னடா ஒரு ஆறுதல் இப்படி கையில என்னமோ வச்சுட்டே இருக்கிறான்னு நினைப்பேங்க. இந்த இருக்கு மூடி வச்ச வரைக்கும் மதிப்பு மரியாதை இப்படி தொடர்ந்து இதே போலதான் இளைமறை காய்மறை என்பது தேவை. இப்ப நீ கேக்குறேன் ராமன் சீதை பத்தி அவளை பண்ணல சீதை எந்த காவியத்துல வரா இதே ராமாயண காவியத்துல உண்மைதானே உண்மைதான் மாற்றுக்கருத்து அதே சீதை எங்க வர்றா ராமாயணத்துல சீதையாகப்பட்டவளுக்கு நீண்ட நாள் இவளை வனவாசம் போவதற்கு ராமனை படித்தா இல்லையா யாரு படித்தது கைகை யாரு ராமனுடைய சிற்றனை சிற்றனை இந்த ராமன் 14 வருஷம் காடு ஆள வேண்டும் பரதனையும் நாடு ஆள வேண்டும் அப்படி ஒரு வரத்தை கேள்றி அப்படி சொல்லி கொடுத்தது யாரு அது கூனி மந்தரையாகப்பட்டவர் கூனியா அதே கூனி மகாபாரதத்துல எங்க வர்றான் மகாபாரத ஒரு இடத்துல வர்றான் காவியத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல கூனி தான் வர்றல ஆமா பெண்ணாகவா ஆம்பளையாவா சீதையாகப்பட்ட காவியத்தை நீ அப்ப ராமாயணம் பத்தி தெரிஞ்சாலா இல்ல மகாபாரதத்தை பத்தி தெரிஞ்சாலும் பாரதத்தை பத்தி பேச முடியா சிவாய நம்மவன சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை சபத்திற்கு ஒருவர் தமிழுக்கு இருவர் உனக்கிற்கு மூவர் சபத்திற்கு நால்வர் சகலத்துக்கு ஐவர் சுவையில் அறுசுவை கிரகங்கள் 9
திக்குகள் எட்டு ஸ்வரங்கள் ஏழு பசி வருந்தா பத்து மறந்துவிடும் ஆபத்துக்கு உதவாத அரும் பசிக்கு உதவாத ராகத்தை தீராத சரித்திரம் அறியாத கோபத்தை கடக்காத குறுமணி சொல்லாத பாவத்தை தீராத உலகத்தில் இருந்து பயன் இல்லை என்கிறாய் சிவாய நம்மோடு சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாள் இல்லை என்ன ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் விரிந்து போய் பாடி 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 உங்களுக்கு ஏதோ சுத்தது நினைக்கிறேன் அதான் என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க சுத்த விட்டு வேடிக்கை பாக்குறவனே நான் ஒழுங்கா முறையா பேசுறீங்க அப்படின்னா நானும் முறையா பேசுவேன் சுத்த விட்டு வேடிக்கை பாக்குறவனே நான் தான் அழகா கேட்டீங்க ராமாயணத்துல லட்சுமணனுடைய ஆயுதத்தினால மூக்கறுபட்டு போனவையார் சூர்பனகை சூர்பனகை தானே மாட்டுகிறது இல்ல சூர்பனகை ஆகப்பட்ட அறுபட்டு போனவள் இதே சூர்பனகை மகாபாரதத்துல வர்றாள் சூர்பனகை மகாபாரதத்துல வர்றாள் அது எங்க அப்படின்றது நீங்களும் யோசிங்க காளி நீலி காட்டேரி திருகுளி இப்பதான் சொல்றேமே அன்னை ஆதி பராசக்தி இந்த ஆதி பராசக்தியோட பேர் சத்தியமா சொல்றேன் அதை யாருன்னு தெரியப்படுத்தணும் அதான் உனக்கு வாதம் வச்சவேந்தன் எடுக்கணும் வழி தெரிஞ்சவன் நடக்கணும் இல்லையா இப்ப சிவனை சிக்கனை பிடிக்க சொல்லல மணிய சிவனை நீ பிடிச்சிருக்கியா சிவனுடைய உருவம் எப்படி இருக்கும் சிவனுடைய உருவமா அரைக்கோள வடிவத்துடன் இருக்கும் லிங்க வடிவத்தை காட்சி அளிப்பார் வல்லமை படைத்தவர்கள் முறையா பேசுங்க கோகரணத்துல ஒரு பெண்ணாகப்பட்டவர் பொன்னணையால் என்று சொல்லக்கூடிய நடன மங்கையாகப்பட்டவருடைய நகை குறியாகப்பட்டது இருக்கக்கூடிய லிங்கம் இருக்கு திருப்புவன ஸ்தலத்துல அனுமராகப்பட்டவருடைய வாளை கொண்டு பெயர்த்த லிங்கம் இருக்கு ராமேஸ்வரத்துல இப்படி எத்தனையோ வகையான லிங்கங்கள் இருந்தா திருப்போணத்துக்கு ராமேஸ்வரத்துக்கு நிறைய இப்படி எல்லாம் லிங்கம் இருக்குங்க அதை கேட்கல மாட்டுடைய பின்புற புட்டத்தை போல லிங்க இருக்கு எங்கன்னு மாடுக்கு பின்னாடி மாதிரி எங்க லிங்க இருக்குமா ஏதாவது பேசணுன்றக்காக பேசக்கூடாது அப்படி கிடையாது பேசணும்னா உனக்கு தெரியலன்னு சொல்லு
பேசல் தெரியும் சொல்லுமா ஒவ்வொரு வடிவத்துல ஒவ்வொரு லிங்கம் இருக்கு ஒவ்வொன்றுக்கு இருக்கு ஒவ்வொன்றுக்கும் காரணமும் இருக்கு காரணம் யாரும் தோற கட்டுவது கிடையாது உங்களை யார் மாட்டு பின்னாடி போய் பார்க்க சொன்னா நான் பாப்பேன் எனக்கு தேவைப்படுது எனக்கு தேவைப்படுது நான் பாக்குறேன் மாட்டினுடைய பின்புறம் மாதிரி இல்லைங்க பின்புறம் பார்த்ததுனாலதான் இந்த உலகமே இன்னைக்கு நன்மை அடைச்சு ஏன் தெரியுமா உலகத்துல எத்தனை விதமான உலக நன்மையில கற்ப விருத்தமா கொடுத்தது கடல் என்று சொல்லக்கூடியது பார்க்கடல் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல கடையிலாக அமுதம் அடைவதற்காக கடும்போது பலவிதமான ஜந்துக்கள் பலவிதமான விஷயங்கள் கல்லு மண்ணு தூக்கணும் எத்தாமே வந்துகிட்டு இருக்கு கடைசியில வந்தது தான் தேவ அமிர்தம் ஆனா இந்த அமிர்தம் வருவதற்கு முன்னதாக அங்கிருந்து ஒரு பெண் சொன்னான் சும்மா பார்த்தா ஒன்ன மாதிரி ஒரு பேரழகி அப்படி அழக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அழக பார்த்து பார்த்து ஐ மயங்கினார் யார் தெரியுமா தேவர்களும் அசுரர்களும் மாத்தி மாத்தி கடையும் பொழுது இடையில முகரைய பாருங்க சொன்னீங்கல்ல அப்ப என்னாச்சு அந்த முனிவர் தேவன் பொழுது அப்படியே பேரழகி தோன்றா அவர் தான் அகலிகை இந்த அகலிகையை பார்த்து என்ன பண்ணா இந்திரன் ஆசைப்பட்டேன் யாரும் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இந்த பொம்பளை எனக்கு தாண்டா சொல்லி ஆசைப்பட்டேன் முனிவர்களில் வந்து முனிவர்களை வந்து கௌதம மகரிஷி ஆகப்பட்டவன் ஆசைப்பட்டான் இருவருக்கும் போட்டி அப்ப படைக்கக்கூடிய கடவுள் பிரம்மன் பிரம்மன் போய் சொல்றாங்க எப்ப இந்த பெண்ணாகப்பட்டவள் பெரிய பேரழகி இவளை அடையணும்னா ஒரு மார்க்கம் கேட்டுக்கோங்க இவளை அடையணும்னா அதுக்கு ஒரு மார்க்கம் சொல்றேன் நாலு காலு ரெண்டு தலை ஒரு வாள் உடைய ஜீவனை எவன் ஒருவன் கண்டு அதை தரிசனம் பண்ணிட்டு வரானோ அவளுக்கு இந்த பிள்ளை பரிசு அப்படின்னு பிரம்மன் விட்டார் கட்டளை அப்ப இந்திரன் என்ன பண்ணேன் தேவலோகத்துக்கு அதிபதி மேலும் போல சுத்திரா 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 ஒரு பக்கம் கண்டுபிடிக்க முடியல உன்னை போல ஒரு பெண்மணியாகப்பட்டவள் ஊட்டி வாசல் திருக்கி படிக்கிட்டு இருந்தா அப்ப அந்த பெண்மணியாகப்பட்டவளுடைய அந்த வாசலுடைய பின்வாசலை பார்க்கறான் எட்டி அந்த பின்வாசல் வழியாக பார்க்கும்போதுதான் தெரிகிறது அங்கே ஒரு பசு மாடு தன்னுடைய கன்றுடைய முகத்தை வெளியே தள்ளி ஈனுவதும் தருவாயில் நிற்கிறது அப்பதான் யோசிக்கிறான் ஏன்னா பிறக்கக்கூடிய சம்பவத்தை எல்லாரும் பாத்திர முடியாது அப்ப ஒரு பசுமா ஆடு தன்னுடைய கன்றை ஈன பொழுது கேட்டானே அந்த கேள்வி இவருக்கு ஞாபகம் வருது நாலு கால் இருக்க மாட்டுக்கு மாட்டுக்கு ஒரு தலை பின்னால ஒரு தலை வெளியே தெரியுது வாழ் ஒண்ணுதானே இருக்கு அப்ப பசுமாடு கன்று ஈனக்கூடிய காட்சி தான் பிரம்மன் சொன்னது அப்படின்னு அந்த வளம் வந்து சுத்தி கும்பிட்டுட்டு நேரம் போயிட்டான் பிரம்மன் என்னப்பா அப்படி எழுந்திருக்க தேவேந்திரா பாத்தியா இல்லையே நான் பாக்கலையே அதுக்கு இவன் இவன் நினைக்கிறேன் தேவாலவாசி நமக்கே தெரியாதவே இந்த ஜாமியார் பெண் கண்ணுக்கா தெரிய போகுது அப்ப இவன் நீ பாட்டியா பார்த்தேனே என்ன பார்த்தேன் பூலோகத்திலே ஒரு பெண்மணியிடையே மாட்டுப்புற கொள்ளையிலே ஒரு பசுமாடாகப்பட்டது கன்று ஈனும் தருவாயிலே பார்த்தேன் கண்டையும் கத்திட்டேன் அப்படின்னு உனக்கு தான் பொம்பல் புள்ள பரிசு அப்படின்னு ககலியை கட்டி கொடுத்துட்டாங்க இப்ப நீ சொன்னிய மாட்டுக்கு பின்புறத்தை போய் யாராவது பாப்பாங்க நான் அன்னைக்கு மாட்டுடைய பின்புறத்தை பார்த்தேன் கௌதம மகரிஷி அப்படி மாட்டுடைய பின்புறத்தை பார்த்தாலே ஒரு பேரலை அவனுக்கு கிடைச்சா நீ கேக்குறீங்கமே பின்னாடி பாத்துட்டு முடிவு பண்ணிடக்கூடாது ஏன் என்ன காரணம்னா இதே ராமாயணத்துல சீதையாகப்பட்டவள ராவணேஸ்வரன் கடத்திட்டு போய் வச்சுட்டான் அப்ப சீதையை எப்படியாவது தொடணும்னு ராவணேஸ்வரனுக்கு ஒரு எண்ணம் இருந்தாலும் அவனால தொட முடியாது காரணம் என்ன வாங்கிய சாபம் எந்த பெண்ணுடைய அனுமதி இல்லாம ராவணேஸ்வரன் தொட்டான் அப்படின்னா எரிஞ்சு சாம்பலா போயிருவான் இது ராவணேஸ்வரனுடைய சாபம் அதனாலதான் சீதையை தொட்டு தூக்கிட்டு போக கிடையாது பர்ணசாலையோட பெயர்த்து கொண்டுதான் தூக்கிட்டு போனோம் அப்ப சீதையை தொடணும்ன்ற எண்ணம் இருக்கு தொட முடியல அப்பதான் தங்கையான சூர்பனகையாகப்பட்டவ என்ன செய்யற அப்படின்னா ஒரு யோசனை சொல்ற தன்னுடைய சகோதரனுக்கு யாருக்கு ராவணேஸ்வரனுக்கு சீதையை நீதானே தொடக்கூடாது சீதைக்கு உன்னை தொடலாம் இல்லையா அதன் மூலமாகவாது உன்னுடைய ஆசையை நீ நிறைவேற்றிக்கிறலாம் இல்ல அப்படின்னு ஏன் அப்படி சொல்றா ராவணேஸ்வரனை எப்படியாவது அழிக்கணும்ன்றதுதான் சகோதரியான சூர்பனகையுடைய எண்ணமே அதனாலதான் சீதையை பத்தி புகழ்ந்து சொன்னது காரணம் என்ன சூர்பனகையுடைய கணவனை அழிச்சதே ராவணேஸ்வரன் தான் ஆக பழிவாங்கும் எண்ணத்தோட அந்த யோசனையை சொல்றான் சொன்ன உடனே இவன் என்ன செய்யறான் ராவணேஸ்வரனும்
ஆமா இது நல்ல யோசனையா இருக்கு. அது சீதையை எப்படியாவது என்ன தொலை வைக்கணும், எப்படி அது முடியும்? பாவி உனக்கு தான் எல்லாமே தெரியுமே, அஸ்தமா சித்தைகள்ல இருந்து 64 கிளைகள்ல இருந்து எல்லாமே உனக்கு தெரியுமே. உருவை மாற்றக்கூடிய தன்மை உனக்கு இருக்கு. நீ நினைச்ச அப்படின்னா யாரு வேணாலும் உருமாறலாம். நீ என்ன பண்ற, ராமன் மாதிரி உருமாறி நில்லு. ஆக சீதை உன்னை வந்து ராமன் தான் தந்த மீட்டு கொண்டு போக வந்திருக்கிறானோ அப்படின்னு வந்து தொடுவான் இல்லையா, அதன் மூலமாக அவனுடைய ஆசையை நிறைவேற்றிக்க அப்படின்னு சோர்க்குலகி சொன்னாலும். இவ சொன்னதை கேட்டு இந்த ராவணேஸ்வரர் என்ன செய்தான், தன்னுடைய உருவம் மாத்திட்டான், ராமனாக மாறிட்டான். மாறிட்டு பின்புறமாக திரும்பி நிற்கிறான். அப்பதான் சீதையாகப்பட்டவர் பார்த்து அசோகவனத்துல இருக்கும் பொழுது அந்த பக்கத்து யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. ராமன் போல தோற்றம் அளிக்கிறது பின்னாடி இருந்து பார்க்கும் பொழுது, ஆஹா தன்னுடைய கணவன் தான் வந்துட்டாரு, தன்னை மீட்டு கொண்டு போவதற்காக வந்துட்டாரு அப்படின்னு அவனோடு இருந்தவன் என்ன செய்யறா, பின்புறமாக திரும்பி நின்ற ராவணேஸ்வரன் வேகமாக வந்து தொட்டுட்டான். முன்னாடி திரும்பினா திருமணம் ராமனாகத்தான் இருந்தான். ஆனா அவனுடைய மனதில் ஒரு எண்ணம் வந்துச்சு. என்ன எண்ணம், எப்பொழுது ராமனாக உறவெடுத்தானோ அடுத்தவனுடைய மனைவியான சீதையை பார்ப்பதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. சீதையை தொட்டவுடனே என்னாச்சு, அவனுடைய உருவமே ராவணேஸ்வரனாக மாறி போச்சு. அப்ப சீதை பின்னாடி இருந்து பார்த்தா பாத்தீங்களா, அப்ப அவ முடிவு பண்ணிருக்கணும் ராமன் வந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப தூரம் போய் தள்ளியெல்லாம் நிக்க மாட்டாரு, அதுவும் பின்புறமாக திரும்பி கொண்டு. இவ யோசிச்சிருக்கணும், யோசிக்காம போய் பின்னாடி பார்த்தே ஒரு முடிவெடுத்தா கடைசி ஆடவனை தொட்ட ஒரு கலங்கமாகப்பட்டது. சீதைக்கு அன்று ஏற்பட்டது இல்லையா, வாயில சொல்றவாருன்னா வாயால யோசிக்க மாட்டா. பெண் புத்தி பின் புத்தி என்ன எழுத்துல வாசித்தாலும் ஏன்னா யோசிச்சிருந்தா பொண்ணுல. அப்ப இந்த சீதையாகப்பட்டவள் எந்த யோசனையே இல்லாம சொல்றானா, அவளையும் உலகம் கர்ப்ப கரிசனம் ஏத்துக்கிருச்சு. காரணம் ஆளுடைய தன்மையை பாத்தீங்களா, ராவணனாகப்பட்டவன் கெட்டவனாக கூட எண்ணம் கொண்டு இருந்தாலும் கூட எப்பொழுது ராமனாக அவன் அவதாரம் போட்டாலும் இந்த ராமனுடைய நற்குணங்கள் நல்ல எண்ணங்கள் போய் மனதில் குடியேறிடுச்சு. எந்த பொம்பளை தொடக்கூடாத, எந்த பொம்பளை பார்க்க மாட்டேன்டா, நான் ஒருவனு குறித்த உயர்வான குளத்தை கொண்ட ராமன் போல இருக்கேன் சொல்லி அந்த ராமன் அவதாரத்துக்கு என்ன மாறிச்சு மனதில் காமலைக்கு. ஆமாம், கண்ணியமான ஒடுக்கமான ஒடுக்கமான எல்லாரும் ராமனவர்கள், எல்லாரும் ராமன் இல்லையே, எல்லாரும் ராமனாக வாழ முடியறது இல்லையே, அப்படி சொல்லாதீங்க. எல்லாரும் ராமனாக வாழ்ந்த முடியுமா, எல்லாருமே ராமன் பெண்புத்திங்களே. பெண்புத்தினா என்ன, பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை இப்படித்தான் நடக்கும், நல்லது கெட்டது அப்படின்னு திட்டமிட்டு செயல்படக்கூடியவள் தான் பெண். அதனாலதான் பெண் புத்தி பின்னால் புத்தி, பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை ஆராய்ந்து தெரிந்து செய்பவள் பொருள். அதை கெட்டதாக மாத்தாதீங்க. நீ ஒரு விஷயம் கேட்டீங்க, ராமாலகாரிக்கு கண்ணுல கட்டதெல்லாம் கொஞ்சம் தெரியும், அரண்டவனுக்கு கூட பார்க்கிறது பொத்தர் இருக்கு, அரண்டவனுக்கு கூட தான் இருந்ததெல்லாம் பார்த்த பயமா தெரியும். அதுக்கு என்னன்றது, வெக்க கிட்ட மூடி அக்கம் பக்கம் பார்க்காம சித்த கொண்டு போய் ஊர்தான் கட்டி பிடிச்ச கதவே. சந்தையில நின்னு கல்லெடுத்து தெரிஞ்சோம்னா சனியை முடிச்சவன் தலையில தான் விழுது. அதுக்கு என்னன்றது, அடங்காத குமரி உன்ன போல அடங்காத குமரி சடங்காயிட்டேன் அப்பனை கூப்பிடுற குச்சி கட்டுறாங்க. இப்படி எல்லாம் இருக்கு பழமொழி, பேசுங்க பழமொழி. நீங்க பேசி வைக்க போறீங்களா, பழமொழி பேசுறது உருப்படியான விஷயங்களை பேசுவோம். ஒரு விஷயம் நீங்க கேட்டீங்க, மாடினுடைய பின்புறம் போல தோற்றம் அளிக்கக்கூடிய லிங்கம் எங்க இருக்கு அப்படின்னா, அதுக்கு காரணமா மகாபாரத்துல வரக்கூடிய ஒரு சிறு சம்பவம். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் நடந்தது. இந்த போர்ல எத்தனையோ கணக்கான வீரர்கள் அகப்பட்டவங்க இறந்தாங்க. ஒரு உயிரை கொண்டா வரக்கூடிய தோஷம் என்ன, பிரம்மகத்தி தோஷம் என்று சொல்லக்கூடியது. இந்த பிரம்மகத்தி தோஷம் யார பிடிச்சிருச்சு அப்படின்னா, பஞ்ச பாண்டவர்களான நருமன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் அஞ்சு பேருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருச்சு. இந்த பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி ஆகணும்னா யாருடைய தரிசனம் வேணும், சிவபெருமானுடைய தரிசனம் இருந்தால்தான் பிரம்மகத்தி தோஷம் போகும். ஐந்து பேர் என்ன பண்றாங்க, காந்தார வனம் என்று சொல்லக்கூடிய வனப்பகுதியில வந்து தவம் இருக்கிறாங்க. எப்படியாவது சிவனை கண்கொண்டு பாத்திரணும் அப்படின்னு தவம் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது இறைவனுடைய வேலை அதுதானே, பக்தர்களே சோதனைக்குள்ளாக்கானே இறைவனுடைய வேலை. உடனே காட்சி தந்துருவாரா, அப்ப என்ன செய்யறாரு, அவங்களை கொஞ்ச நேரம் விளையாட விட்டு பாக்கணும்ன்றதுக்காக அந்த இடத்தில் ஒரு மாடுடைய எருதுடைய வடிவத்துல வந்து உலாவிக்கிட்டு இருக்கிறாரு. அதே இடத்துலதான் அவங்களும் தவம் பண்றாங்க, அதே இடத்துலதான் சிவபெருமானும் மாட்டினுடைய வடிவத்தில் அந்த இடத்துல உலாவிக்கிட்டு இருக்கிறார். மற்ற நால்வருடைய கண்ணுக்கும் மாடாகவே காட்சி அளிக்கிறார், ஆனா பீமனுடைய கண்ணுக்கு மட்டும் சிவபெருமானாக காட்சி அளிக்கிறார். அதான் பீமன் பார்க்கலாம், என்னடா இவரை எங்கெங்கயோ தேடிக்கிட்டு இருக்கோம், இவர் நம்ம கண்ணு முன்னாடிதான் இருக்கிறார், இவரை பிடிச்சாதான் நம்மளை பிடிச்சிருக்கிற பிரம்மகத்தி தோஷம் போகும் அப்படின்னு பீமன் என்ன செய்யறான். பீமன் இப்பேற்பட்டவன், 16,000 யானை பலம் கொண்டவன், அப்பேற்பட்ட பீமன் எப்படியாவது அந்த மாடை பிடிக்கணும் அப்படின்ற காலத்திற்காக போறான். இவன் விரட்டி வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு சிவபெருமான் என்ன செய்யறாரு, விளையாட்டு காண்பிப்பதற்காக விரட்டி வரும் பொழுது ஓடுற தப்பிச்சு ஓட முயற்சி செய்யறாரு. இப்படி போய்கிட்டே இருக்க பொழுது பீமான பெண் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறான். எப்படியாவது மறையணுன்ற காரணத்திற்காக பூமி ஆகப்பட்டத சிவபெருமான் இரண்டாக பிளக்க செய்யறாரு. பூமிக்குள்ள போய் மறைஞ்சிடலாம்,
அப்படின அந்த எருதாகப்பட்டது மாடாகப்பட்டது முக்கால் பாகம் பூமிக்குள்ள போயிருச்சு. பீமன் பார்க்கறான், இத விட்டோம்னா சிவபானமான பிடிப்பதற்கு வேற வழியே கிடையாதுன்னு அந்த மாட்டினுடைய வாழை பிடிச்சுக்கிட்டான். முக்கால் பாகமாகப்பட்டது பூமிக்குள்ள போய் மூடிருச்சு. மீதம் இருந்தது என்ன? மாட்டினுடைய பின்புறம் பிட்டம் என்று சொல்லக்கூடிய அது மட்டும் பூமிக்கு மேல மிஞ்சிருச்சு. அந்த இடத்துல 12 ஜோதிர்லிங்கங்களுள் சுயம்பலிங்கமாக தோன்றி பஞ்ச பாண்டவர்களுடைய பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக காட்சியளித்து கிடந்தான். வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய கேதார்நாத் என்று சொல்லக்கூடிய பகுதி, அந்த கேதார்நாத்ல தான் பாத்தீங்க அப்படின்னா லிங்கமாகப்பட்டது மாட்டினுடைய பின்புறம் ஒன்று இரு பிளவாக பிளவுபட்டு தோற்றமளிச்சு காட்சியளிக்கும். நீங்க கேட்டீங்க, எருத்துடைய மாட்டுடைய பின்புறம் போல தோற்றமளிக்க கூடிய லிங்கம் இங்க இருக்கு அப்படின்னா வடமாநிலத்தில் கேதார்நாத் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கு. இன்னைக்கு இமயமலை சாரணில கேதார்நாத் ஒரு ஆலயம் இருக்கலையா, 12 ஜோதிர்லிங்க சிவஸ்தலங்களிலே இறைவன் சிவபெருமான் மாட்டுடைய பின்புறம் பட்டத்தை போன்று காட்சி கொடுத்தான். அன்று பஞ்சபாண்டவர்களுடைய பாப நிவர்த்தி பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கவிருக்காரு. முதல்ல இல்ல இன்னைக்கு இப்ப இப்படி வந்துச்சு காரணம் இருக்கு. இப்ப யோசிச்சீங்களோ பின்புத்தி யோசிச்சதுனால பின்னால யோசிச்சீங்களோ அப்புறம் இல்ல. ஆமா, அது இன்னொரு விளக்கம் இருக்கு. இதே மகாபாரதத்துல பஞ்சபாண்டவர்கள் என்ன செய்யறாங்களா, ஆற்றுல நீராடிட்டு இருக்காங்க. அப்படி நீராடும் போது கிருஷ்ண பரமாத்மா அந்த பக்கம் போறாரு. மைத்துனன்கள் தானே, அதனால ஒன்றாக சேர்ந்து நீராடலாம் இறங்குறாரு. இறங்கி நீராடிக்கிட்டு இருக்கும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா அணிந்திருந்த கௌபீனம் என்று சொல்லக்கூடிய கோபம் கோபன துணி அது என்ன ஆயிருச்சுன்னா ஆத்தோடய போயிருச்சு. அஞ்சு பேரும் கரையேறிட்டாங்க. அப்ப கிருஷ்ணன் கூப்பிடுறாங்க, கிருஷ்ணா வாங்க போலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி இருப்பாரு? நிராயுதபாணியா இருக்க ஒண்ணுமே இல்ல, ஆடையே இல்ல உடம்புல. அப்புறம் எப்படி அவர் வெளியே வருவாரு? இத மைத்துரன்கள் சொன்னா கேள்வி பண்ணுவாங்க, அதனால இவர் சொல்ல மாட்டாரு. உண்மையே இருக்கிறார். திரௌபதியும் கரையிலேயே நிக்கிறார். கடைசி இந்த அஞ்சு பேரும் என்ன செய்யறாங்க, பாவன் கூப்பிட்டு பாக்குறாங்க வரல. அப்பதான் திரௌபதி புரிஞ்சுக்கிறார் இவ்வளவு நேரமா அண்ணன் தண்ணிக்குள்ளேயே இருக்கிறார் அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு யாரு கிருஷ்ண பரமாத்மா சொல்லவும் கிடையாது, ஆனா புரிந்து கொள்ள கூடியவள் பெண். அப்பதான் என்ன செய்யறான், தன்னுடைய கணவன்மார்களை அழைத்துட்டு நீங்க முன்னாடி போங்க, அண்ணன் பின்னாடி வந்துருவாரு அப்படின்னு இவ போகக்கூடிய வழியில என்ன செய்யறா, தான் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகள் இருந்து ஒரு பாதி ஆடையை கிழிக்கிறார். கிழிச்சு அந்த இடத்துல ஒரு கல்லாகப்பட்டது கிடக்கு. அந்த கல்லை எடுத்து அந்த ஆடையை சுற்றி பின்னால் திரும்பி பார்க்காமலே, ஏன்னா பார்த்தா அண்ணன் சங்கடப்படுவார் இல்லையா, பார்க்காமலே என்ன செய்யற, அந்த ஆடையாகப்பட்டது கல்லோடு சேர்த்து பின்னால் இருந்து எரியிறார். அப்ப அந்த ஆடையாகப்பட்டது கிருஷ்ண பரமாத்மா வாங்கி அதன் மூலமாக தன்னுடைய மானத்தை காப்பாத்திக்கிட்டார். அதனாலதான் 600,000 மந்தனர்கள் ஒன்று சேர்ந்தும் துச்சாதனன் இழுத்து அந்த துகிலாகப்பட்டதை தூக்க முடியலையா. அந்த அளவுக்கு கோடி கோடியாக அன்று கிருஷ்ண பரமாத்மா கொடுத்ததற்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் ஒரு அவ்வளவு ஒரு அன்பு துணியாகப்பட்டதை அன்று கொடுத்தார். திரௌபதி காப்பாற்றக்கூடிய தன்மைக்கு ஒரே ஒரு காரணகர்த்தா காக்கும் கடவுள் என் பாட்டை கிருஷ்ணன். அவனை விட்டு வேற யாரும் கிடையாது. அதே மகாபாரதத்துல கடைசி நாள் போரு, கடைசி நாள் அதாவது 10வது நாள் போர்ல வந்து பீஷ்மராகப்பட்டவர் அடிபட்டு மரணப்படைக்க போறாரு. 9வது நாள் போரிட்டாரு, விழுந்த 10வது நாள் போர் இருக்கும் பொழுது நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு எப்படி போர் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அங்கங்கே கூடாரர்கள் முகாம் அமைச்சிருக்காங்க வீரர்கள் போர்க்களத்துல. அப்ப இந்த இரவு நேரம் இந்த வெளிச்சத்துல நடந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இதுதான் சமயம் சொல்லி கிருஷ்ணன் என்ன அகச்சியமா பார்ப்போம் அப்படின்ட்டு பாஞ்சாலிய கூப்பிட்டாங்க. கூட்டிட்டு நேரம் இங்க போற தன்னுடைய அந்த மேலாடையில முடிச்சு போட்டு தொங்க விட்டு சுமக்காரஞ்சுக்கிட்டேன். மாமா போகும் சொல்லி காதல் லேசா ஒரு விஷயத்தை சொன்னேன், சொல்லிவிட்ட உள்ள போனேன். நேர அப்படி போய் ஆலோசனை பண்ணிட்டு இருந்தேன் பீஷ்மர் சரி ஆசீர்வாதம் வாங்கியாச்சு அப்படின்னு கிருஷ்ண படக்குன்னு எந்திரிச்சாவாரு. அப்படி பீஷ்மர் தூக்கி வாரி போட்டுருச்சு. ஆஹா, நாளைக்கு வந்து நம்ம அர்ஜுனனை கொல்லணும். ஏன்னா ஏற்கனவே துரியன் போய் கேட்டேன், பீஷ்மர்ட்ட கேட்டேன், என்ன கேட்டேன், ஏய் நீ வந்து இன்னும் வந்து பாண்டவர்களுக்கு பக்கத்துக்கு நீ துணையா நிக்கிறியா, நீ தாத்தா சொல்லி உனக்கு வெக்கமா இருக்கு எங்களுக்கு, நீ வந்து நீ அவங்களுக்கு துணையா வரிக்கிற, நீங்க ஒண்ணு பெரிய மனுஷன் நடுலையாளு,
உன் பானத்துக்கு மிஞ்சிற பானம் எதுவுமே கிடையாது. நீ நினைச்சா பாண்டவங்களை ஒரு அம்பல் அடிச்சு நீ காலி பண்ணிருக்கலாம், ஆனா இவ்வளவு நாள் விட்டு வச்சுக்கு நீ எங்களுக்கு துணை புரியல, எங்களை வஞ்சகம் தீக்கிறனால. அப்பதான் இவன் சொல்றான், நாளை கொள்வேன், நாளை போரிலே அர்ஜுனனை கொள்வேன் அப்படின்னு சபதம் விட்டான். அப்ப சபதம் நாளைக்கு எப்படிதான் கொள்ள அப்படி யோசிக்கும் பொழுதே என் பாட்டேன் கிருஷ்ணன் என்ன பண்ண, தங்கச்சியை கூப்பிட்டு போன, போய் காலடியில் வச்ச தீர் மங்களம் உண்டாகட்டும், பீஷ்மரும் தூக்கி வாங்கி போட்டுச்சு. ஏடா நாளைக்கு காலையில அர்ஜுனன் கொள்ளணும் நினைச்சா இவன் முண்டாட்டிக்கு தீர்க்க சுமங்கால் இவன் ஆசீர்வாதம் கொடுத்து விட்டவன். அப்ப இந்த கொடுத்த ஆசீர்வாதம் பொய்யா போகுமா இல்லையா? நாளைக்கு கொண்டு விட்டாச்சுன்னா அப்ப நம்ம கேட்பான், என்னையா தீர்க்க சுமங்கால என்ன காலம்புறா மூ மூட்டமா வாழணும், என் புருஷன் கொண்டு விட்டியே எப்படா நாளை கேட்டா ஊர் உலகம் பீஷ்மரை படிக்கும். அப்ப பாருங்க அந்த நேரத்துல தன் தங்கையினுடைய வாழ்வுக்காக ஒரு பெண்ணுடன் கூட பாராமல் பெண்ணுடைய செருப்பு சும தலையில் சுமந்தவன் பாட்டுக்கு ஏன் தெரியுமா, அந்த செருப்பு சத்தம் கேட்டிருந்து உள்ளே சென்றிருந்தால் பீஷ்மர் திரும்பி பார்த்து அங்கேயே இந்த வரையில் ஆசீர்வாதம் கொடுத்திருக்க முடியாது, இந்த செருப்பு சத்தம் கூட கேட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தங்கச்சிக்காக செருப்ப தலையில சுமந்து தியாகி கண்ணை கிருஷ்ணன் தெரியுமா. அப்பேற்பட்டவருடைய வம்சாவளியில நாங்கள் இன்னிலையும் தண்ணிலையும் மாறாமல் இந்த இடத்துல தகுதியான ஒரு கழகத்திற்கு உனக்கு ஒரு அல்ல வாழ்க்கை தர. மகாபாரத பத்தி எல்லாம் நிறைய பேசணும், ராமாயணத்தை பத்தி பேசணும். இடையில இடையில ஒரு கேள்வி கேட்டீங்க பாத்தீங்களா, சம்பந்தமே இல்லாம லிங்கத்தை பத்தி கேட்டீங்க. லிங்கம் இப்படி எல்லாம் சிவனை வணங்கி பெருமை அடைந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதாவது நாயன்மார்கள் 63 பேர், 63 நாயன்மார்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் பெருமை சேர்த்தவர்கள் அந்த 63 நாயன்மார்கள். ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், என்ன சந்தேகம், என் மானிடராக இருந்துதான் சிவனை வணங்கி பேர் அடைய முடியுமா? ஜீவராசிகள் எல்லாம் என்ன செய்யும்? ஏன் நிறைய ஆடு மாடு எறும்பு காக்கா குருவி எத்தனை ஜீவன்று எல்லாமே இறைவனுடைய படிப்புல எந்த ஜீவனும் பேதங்கள் கிடையாது. எல்லா ஜீவராசிகள் அப்படின்னாலும் இந்த கண்ணுக்கே தெரியாத சின்ன ஜீவராசிகள்ல ஒண்ணு இந்த சிலந்தி. எப்படிமா இந்த சிலந்தியாகப்பட்டது சிவபிரமானை வணங்கி வணங்கியதன் காரணமாக ஒரு பேர் அடைஞ்சிருக்கு. சாதாரண சிலந்தி, சிலந்தி வலைய கூட நம்ம மதிக்க மாட்டோம், மாட்டு தட்டி விட்டு போயிருவோம். ஆனா அப்பேற்பட்ட சிலந்தி சிவபெருமானை வணங்கி அதன் மூலமாக பேர் அடைந்தது, மிகப்பெரிய நற்கதி அடைந்தது. என்ன காரணம் நான் கேக்குறேன், சாதாரணம் சொல்ல முடியுமா? இன்னைக்கு வந்து கொடுத்ததுக்கான பல லட்சங்கள் சேர்த்து கல்லூரியை படிக்க, பொறியியல் கல்லூரியை படிக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு பொறியாளர் அதாவது இன்ஜினியர் ஒரு சிலந்தி வலைய கட்ட சொல்லுங்க, ஒரு தேன் கூட்ட கட்ட சொல்லுங்க, ஒரு தூக்கோடான குருவி கூட கட்ட சொல்லுங்க. இயற்கையின் தன்மை. அப்ப இறைவனும் ஒவ்வொரு சிலருக்கும் ஒரு திறமையை கொடுத்துருக்காங்க, யாரும் சரியா சிலந்திய போய் வீடு கட்ட சொல்லுங்க, சிலந்திய போய் நீ வீடு கட்டிதானே ஒரு பிளான போட்டு கொடுங்க, அந்த வீட்டுக்கு தூக்கணாங்குறி கிட்ட போய் நீ ஒரு வீட கட்டி கொடுக்க, ஒரு கட்டடத்தை கட்டி கொடுங்க தெரியுமா, அதனுடைய தன்மை சுவாமி. அது வீடு கிடையாது, வீட்டுக்கு முன்னா பந்தல் போட்டுச்ச நீ கேட்டிய, அதே சிலந்தி, அதுதான் பந்தல் போட்டுச்சு. என்ன பந்தல்? வாய் மூலால் பந்தல் போட்டது. சிலந்தி வலை நீ அது வலதியானது கிடையாது, அது இறையை எடுப்பதற்காக வலை விரித்து பூச்சிகளை இழுத்துக் கொள்ளக்கூடியதுக்கு ஒரு சுஷ்டமான நிலை இறைவன் வகுத்தது. ஆனால் இறைவனுக்கே பந்தல் போட்டது நீ கேட்டையே சிலந்தி, அது அப்படித்தான் வணங்குச்சு. எதற்காக வணங்குச்சு? வணங்குச்சு எப்படின்னா பராசக்தியாகப்பட்டவள் பாவத்தை தீர்ப்பதற்காக பரிகாரம் தேடி பூலோகத்திலே சோழ வரலாற்றிலே இன்றைய காவிரி ஆற்றங்கரை வடகரையிலே வெண் நாவல் மரம், நாவல் மரம் பொறுப்பா கருப்பாத்தன இருக்கு கருணாவல் தானே, ஆனா அந்த பழம் வெள்ளையா இருக்கு, வெள்ளை பருவம் வெள்ளை நிறத்துல நாவல் பழம் உடைய மரம் வெண் நாவல் மரம். அந்த வெண் நாவல் மரத்துடைய அடியில இவ என்ன பண்றானா, இப்ப ஒண்ணு கல்லு இல்ல மரம் மண் இந்த மாதிரி மண்ணு உடலுக்கும் பிடிச்சிட்டா யார் சீதை ராமநாதபுரத்துல அதே ராமலிங்க சுவாமிக்கு அந்ததுக்கு முதல் அபிஷேகம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா இது ஏன்னா இப்ப எல்லா கல்லும் மரத்தில செய்யலாம், ஆனா தண்ணீர்ல பிடிச்சா கருதும் இல்லையா, தண்ணீர்லயும் லிங்கம் பிடிச்சா தன் பாவத்தை தீர்ப்பதற்காக வெண்ணாவல் வரத்தடியிலே காவிரி ஆற்றங்கரையுடைய நீரை எடுத்து அந்த நீராலே லிங்கத்தை பிடித்தாள். அப்ப அந்த நீரை பராசக்தி லிங்கனாலே பிடிச்சு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கா, பண்ணன தவத்துக்கு போய் காட்டுல உட்கார்ந்து இருக்கிறா, அந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். இதற்கு இடையில அந்த சோழவ நாட்டுடைய அந்த அரசர்களுடைய அந்த யானையாகப்பட்டது குளிக்க வருகிறது எங்கே, காவிரிக்கு. காவிரிக்கு நீராட வரும்போது சிவனுக்கு இதை பார்த்தோன்னா இதுக்கு தரிசனம் பண்ணணும் அப்படின்னு என்ன வந்துருச்சு, உடனே என்ன பண்ணுச்சு, தன்னுடைய தும்பிக்கையில நீரை உறிஞ்சி லிங்கத்துக்கு அப்படியே தொலிக்குது, குளிப்பாட்டது, குளிப்பாட்டி அங்க இருக்கக்கூடிய பூவை பூரா பிடிச்சி தும்பிக்கையில வச்சு போட்டுட்டு சாமியை கொண்டு போயிருச்சு. அந்த வெண்ணாமல் மரத்துல இருந்தது ஒரு சிலந்தி, அந்த சிலந்தி பார்க்குது ஆஹா யாரும் இப்படி வந்து இப்படி அசிங்கம் பண்ணி விட்டு பூவெல்லாம் போட்டு தூசிது பட்டையா கிடக்க, அவங்க நினப்பு யார் சிலந்திக்கு நினப்பு, இனிமேல் யாரு வந்து இறைவனை பாதித்திடக்கூடாது அப்படின்னு அப்ப நம்ம பந்தல் போட்டு தடுத்துருவோம் அப்படின்ட்டு தன் வாய் நூலால் பந்தல் போடுகிறது சிலந்தி விலை கட்டி பிட்டி போடுவது.
இவங்க வர்றால ஆத்துகளுக்கு யாரை குளிக்க வர்றாங்க பாக்குறா என்னடா சி ஒற்றையா இருக்கே தூசி போற ஒற்றையா இருக்கே அப்படி போய் பழக்கம் சிலந்தி அதை எடுத்து விட்டு அவங்க போயிடுறது இவங்க வாக்குறது பரவ தூசி போட்டா இருக்கே இவங்க பந்தல் இப்படி மாறி மாறி நடக்குது அப்ப இப்படி நம்ம வாய் உள்ள பந்தல் போடுறது யாரோ ஒருத்த இப்படி கண்ணு பட்டே போறாரு யாரு இன்னைக்கு பாப்போம் சொல்லி இந்த சிலந்தி ரொம்ப நுண்ணிப்பா கவனிக்க இந்த யானை வந்து இப்படி அந்த சிலந்தி வலையாகப்பட்டதை அப்புறப்படுத்த படகு இந்த சிலந்தி என்ன அப்படியே யானையோட தும்பிக்கல் உள்ள ஓடி போச்சு உள்ளே ஓடி அதோடைய மூளை போய் குடைய ஆரம்பிச்சிருச்சு உள்ள அடி பச்சப்ப நம்ம மாதிரி ஆளா ஏதாவது குரல் கூட எடுத்து விட்டு சுத்தம் பண்ணி கையால் இருக்கு யானைக்கு அப்ப என்னாச்சு உள்ளே குடைச்சல் தாங்க முடியாம நமைச்சல் தாங்க முடியாம கிறுக்கு பிடிக்க மாதிரி ஆகி என்னாச்சு இந்த யானையை தும்பிக்கை போட்டு சத்து சத்து சத்துன்னு அந்த உள்ள குடைச்சல் தாங்க முடியாம அடிச்சு இந்த யானையாகப்பட்டது இறந்துச்சு இறந்த உடனே இதோடைய ஆத்மா எங்க போச்சு நேரம் சிவன்ட்ட போயிருச்சு கைலாயத்து போயிருச்சு ஏன்னா ரெண்டு பேரும் சுபத்தொண்டு புரிஞ்சவர்கள் எப்படி ஐந்தறிவுடைய ஜீவனாக நானறிவு ஜீவனாக சிறந்து ஐந்தறிவு யானையாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கு ஈஸ்வராகப்பட்டவனும் பூஜை பண்ணாங்க அந்த பூஜையின் பலகாரமாக சிவனாகப்பட்டவனுடைய நேர கைலாயத்து போயிருச்சு இதோடைய ஆத்மா ஆனா அந்த சிலந்தி இருக்குல்ல சிலந்தி உள்ளுக்குள்ள தும்பிக்கல் இருந்துச்சுல திறந்து மட்டும் வந்து பிழைக்குமா அடுத்ததுல அம்பளம் யானை இறக்கும்போது சிலந்தி எம்மாத்திரம் சிலந்தியும் செத்து போச்சு அப்பதான் அங்கே சோழவள நாட்டிலே மன்னனுடைய வாரிசு இல்லாமல் இருந்த அந்த கமலவதி என்ற பெண்ணுக்கு அங்கே கர்ப்பத்திலே இந்த சிலந்தியினுடைய ஆத்மாவை குழந்தையாக உருவெடுக்க வைத்தான் எம்பெருமானிதான் அதன் மூலமாக பிறந்தான் அவன் தான் பிறக்கும் போதை சிவந்த கண்களோடு பிறந்து இன்று சோழவள நாட்டிலே மாட கோயில்களை கட்டி அதாவது யானைக்கு அந்த போட்டி வந்துச்சு நாளைக்கு நாம பூஜை பண்ணி இந்த கோயில கட்டி பூஜை பண்ணும் பொழுது யானை உள்ள வந்துடக்கூடாதான் மன்னனாக பிறந்த பின்னாலையும் மாட கோயில்களாக கட்டுறேன் அப்படி குனிஞ்சுதான் உள்ள போகணும் யானை போக கூடாது போக முடியாதுன்னு கட்டினேன் அப்படி கட்டினதுதே இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி திருவானைக்கல் ஜம்புகேஸ்வர ஆலயம் அப்ப ஜம்புகினால் நீர் இல்லையா நீராலை லிங்கம் பிடித்தால் பராசக்தி அதுதான் இன்னைக்கு திருவானைக்காவல் என்று ஆலயம் உருவானது அதனால்தான் கோ சிங்கச்சோழன் என்று சொல்லக்கூடியவன் அவன் பிறந்தேன் சிலந்தியாக இருந்தவன் கோச்சங்கள் சொல்லலாம் காற்றுள்ள போது இரண்டு வீட்டுக்கு ஒரு பருவம் முடிஞ்ச பெண்ணு பாதுகாப்பு யார் கொடுப்பாருக்கேன் போய் எவ்வளவு நேரம் தோழர்கள் ஒருத்தனை தோழிகள் நானாவே நிக்கிறேன் யாரும் இல்லைன்னா என்ன நாருக்கே இல்ல அதனால பெண்ணுக்கு பாதுகாப்பே அந்த பெண் தான் இருக்கிறதா பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை நான் இருக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு என் இடத்துல வந்துட்டு என்ன பிரச்சனைன்றீங்க இது ஏன் இடம் இதா ஆமா சொந்தம் உனக்கு சொந்தம்னா எங்க அப்பா அந்த இடத்துல இருக்கிறாரு அதனால எனக்கு அது சொந்தம் உபதேசம் உலகத்துக்கு உபதேசம் பண்ணக்கூடிய திரும்ப உனக்கு இருக்கா எனக்கு இருக்கா நீங்களா அப்படி சொல்லிக்கிறது அப்புறம் சொல்ல முடியும் உங்களுக்கு என்ன பெருமை நான் தான் சொல்லணும் உங்களை எல்லாம் யாருமே மதிக்கல நீங்க தான் சொல்லிக்கிட்டே தான் உண்டு யார் சொல்லு நான் சொல்றேன் நானே மதிக்கலையே எங்க அப்பா சொல்லி இருக்கிறாரு செயல்பாடு சரியில்லை சிரிச்சு சிரிச்சு உடனே சீரழி சொல்லுவேன் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க ஆளை பார்த்தாலே உங்களுக்கு கும்பிடணும் தோணுதுல அதுதான் பெருமை பெருமை இருக்காட்டு நீ நீ சொல்லக்கூட நான் சொல்ல எங்களை பார்த்தாலே உங்களுக்கு என்ன பெருமை ஒருத்தர் பெருமை இருக்கா திரும்ப கேட்டானா உண்மைதானே மழை வந்து நமக்கு நன்மை தருமா தீய தருமா நன்மை தான் அதே அதே அதிக அளவு ஆயிருச்சுன்னா தீமை தரும் அப்ப இடி இடிக்கிற சத்தத்தை கேட்டா பயப்படுறீங்க நடுங்கிறீங்க
அதுமாதிரி அம்மா இடி இடுப்பது போல வருவான் மணி கொடுப்பது போல நன்மை செய்வான் அத புரிஞ்சுக்க புரியாத தன்மை நீ இருக்கிற யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே யானை வருகிறாலே மனிதத்தையே யானை வருது அண்ணா அந்த மாதிரி எங்களுடைய கலகம் முன்னால வரும் அது உங்களுக்கு அதிரடியா தெரியும் கடைசி நன்மை எடுக்கும் அந்த நன்மைதான் என் பேச்சு உனக்கு கலகமா தெரிஞ்சாலும் உன்னோட வாழ்க்கையில் ஒளியேற்றக்கூடிய தன்மை என் செயல் நன்மை என்ன நன்மை ஒரு பெண் எப்பொழுது பெண்ணாகிறான் தாய்மை அடையும் பொழுது ஒரு பெண் தாய்மை அடையும் பொழுது முழு பெண்ணாக நீயும் பெண் தானே அப்ப அப்பத்தானே ஒரு குழந்தை பெத்தாத்தானே முழு பொம்பளை அப்ப நீ அறவுற செய்த பாவத்திற்கு இந்த பிறவில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க இப்படி ஒரு தரமற்ற வார்த்தைகளை சொல்லி வேற புண்படுத்தணுமா அப்படி செய்ய கூடாது இல்லம்மா அப்படி தரமற்ற வார்த்தையை நான் உபயோகிக்க மாட்டேன் ஊர்வலம் பேசிட கூடாதுல்ல வர வயசுக்கு வந்து 10 ரூபாய் தரத்தி விட சொல்ற என் பொண்ணு ஒருத்த கூட பொண்ணு கட்டு வரடா இவ்வளவு பொம்பளை அடாவு மோத்த வச்சு பொம்பளை மோரை அப்படின்னு ஊர் சொல்லியா எனக்கு ஒரு சந்தேகம் மூணு நிபந்தனை இருக்கு நல்ல மாப்பிள்ளையா கட்டுவேன் சரி ஓ நிபந்தனையை சொல்லு மூன்று நிபந்தனை எல்லா பெண்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் எல்லா பெண்களுக்கு இருக்குல்ல ஓ நிபந்தனையை சொல்லு முதல் விஷயம் என்ன தெரியுமா எனக்கு வரப்போற மாப்பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்னா மது பழக்கம் இருக்க கூடாது மதுல என்ன தேவையற்ற ராமன் காட்டுக்கு போகும்போதாவது நானும் கூட விழுந்து சீதை கூட போனேன் சீதை கூட போனேன் ஆனா லட்சுமணன் என்ன பண்ண 14 வருஷம் அண்ணன் அன்னைக்காக அப்பா அம்மாவுக்கு காவல் தெய்வமா போயிட்டாமா அவன் கொண்டாட்டி 14 வருஷம் ஊர்மலையா பட்டவளை தனித்து பிரிந்து நின்றான் சூர்பனகே தவறுனா எடுத்து சொல்லிருக்கணும் ஆனா ஒரு பொம்பளை பிள்ளையும் கூட பார்க்காம இப்படி அவளை அசிங்கப்படுத்தி என்னென்ன பண்ணிருக்கிறேன் அப்படி எல்லாம் பண்ணலாமா அப்பேற்பட்ட நண்பன் சகவாசம் தேவையா நானும் விளக்க சொல்லுவேன் திமுரு பிடிச்ச பச்சா அப்புறம் அதையும் இருப்பேன் அதையும் இருப்பேன் எல்லாம் இருப்பேன் அப்படி செய்யக்கூடாதுல்ல ஒரு ஆண்மனை கிட்ட என்ன தவிர வேற எந்த பெண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க கூடாது என்னை படைத்து எந்த பொங்கலையும் அவர் ஏறெடுத்து பார்க்க கூடாது அப்படி மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க
இதே வேணும்னு கிளியறாளுகளே அப்படி பொம்பள அவர ஏற எடுத்து பார்த்தா அவர் என்ன சொல்றாரு ஆமா பார்க்கறாளுங்க இவர் நினைப்பு அப்படி யார் சொல்றது அதெல்லாம் கிடையாது இரும்பு ஒரு கரும்பு இருக்குங்க கரும்பு தெரிந்த எறும்பு வரும் அது கரும்பு அப்ப என்ன பண்ணுங்க இது உங்க குரும்பு எனக்கு பிடிக்கல பிடிக்க வைக்கிறேன் பாப்போம் பிடிக்க வைக்கிறேன் உப்பார் தரமவள் முருகனம்மா முருகனை பிடிக்கலைன்னா நம்ம கை பெற்ற ஒரு ஐடியா இருக்கு என்ன அவரை கூட பிடிக்கலன்னா விட்டுருங்க அவர் தம்பி மணி என்ன ரொம்ப மோசமான அவனா